வணக்கம், என் பெயர் சுவாதி. இப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். காலை கிச்சடி, சாம்பார், வெண்பொங்கல், சம்பா, கோதுமை கேசரி. எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போடுறாங்க, அதனால் காலையில் செய்ய மாட்டாங்க. அதனால் இங்கே ஸ்கூலில் வந்து சாப்பிட்றோம். ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா இருக்குது, உற்சாகமாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது படிக்கிறதுக்கு. இவர்கள் தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தின் நேரடி பயனாளர்கள். காலை உணவு திட்டம் குறித்து மழலை மாறாமல் மகிழ்வை வெளிப்படுத்துகின்றனர். அம்மா இத்தனை வகையாக சமைத்து தருவதே இல்லை என மழலை மாறாமல் புகார் அளிக்கிறார் 5ஆம் வகுப்பு படிக்கும் கீர்த்தி. காலை உணவில் உப்புமா, சாம்பார், கிச்சடி, வெண்பொங்கல், இது சம்போ, கோதுமை சாப்பிட்றேன். வீட்டில் இவ்வளோ வெரைட்டியாக நான் செஞ்சதே, எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்ததே இல்லைன்னா இங்கே வந்து நான் நல்லா சாப்பிட்றேன். தமிழக அரசு துவங்கியுள்ள குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் 1 மாதத்தை கடந்துள்ளது. முழுக்க முழுக்க மாநில அரசின் நிதி ஆதாரத்தால் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் எவ்வாறு பலன் அளித்துள்ளது என்பதை காண பள்ளிகளுக்கு பயணித்தது ஈடிவி பாரத். மதுரை நெல்பேட்டையைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான மஞ்சுளா மாநகராட்சி பள்ளியில் காலை 8 மணிக்கு சுறுசுறுப்பாக குழந்தைகளுக்கு காலை உணவை பரிமாறிக்கொண்டிருந்தார். நான் என் குழந்தையும் இங்கே தான் ஆரம்ப சுகாதார பள்ளியில் படிக்குது, மாநகரியில். நானும் என் வீட்டுக்காரும் காலையில் வேலைக்கு, நான் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவேன், என் வீட்டுக்காரும் ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு தான் போகிறாரு. என் பிள்ளைங்களாம் நான் காலையில் சாப்பாடு செஞ்சு அனுப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இங்கே காலை உணவை நமது அரசு கொடுக்குற சாப்பாடு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. சில நேரங்களில் என் பிள்ளைங்க வந்து சாப்பிட கூட முடியாமல், நான் சாப்பாடு செய்ய முடியாமல் கம்பெனிக்கு ஓடி போயிடுவேன். அந்த சமயத்தில் இங்கே வந்து சாப்பிட்றப்ப என் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுதுங்க. காலை நேரத்தில் வந்து டிஃபன் நான் செய்கிறதுக்கு நேரம் இருக்காது. இங்கே முதலமைச்சர் திட்டத்தின்படி காலை உணவு வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த மாதம் துவக்கி வைத்த பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தின் தன்னார்வ பணியாளராக அவதாரம் எடுத்திருக்கிறார் மஞ்சுளா. வாகனத்தில் வந்திறங்கிய உணவை புகைப்படம் எடுப்பது, உணவு வந்து சேர்ந்த நேரத்தை இதற்கான பிரத்யேக ஸ்மார்ட் போன் செயலியில் பதிவு செய்வது உள்ளிட்ட பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்றன. நான் காலையில் 7:30 மணிக்கே ஸ்கூலுக்கு வந்து உணவை ரிசீவ் பண்ணி அதை ஆப்பில் ஃபோட்டோ எடுத்து ஆப்பில் அனுப்பிட்டு திரும்ப 8:15க்கு கரெக்டாக பிள்ளைங்களுக்கு சாப்பாடு பரிமாறி அதையும் ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணிடுவேன். அடுத்ததாக சாப்பாடு முடிவுட்டுறதும் அதையும் ஃபோட்டோ எடுத்து எத்தனை பிள்ளைங்க சாப்பிட்ருக்காங்க அட்டண்டன்ஸ் எடுத்து அதையும் போட்டுவிடுவோம். செவ்வாய்க்கிழமை என்பதால் அன்றைய உணவில் சேமியா கிச்சடியுடன் புரதம் மிக்க பட்டாணி பருப்பு உள்ளிட்டவையும் மெனுவில் இருந்தன. தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி, பள்ளி மேலாண்மை குழு உள்ளிட்ட திட்டங்களின் பொறுப்பாளர்கள் காலை உணவு திட்டத்திற்கும் பொறுப்பேற்றுக் கொள்கின்றனர். மதுரை நெல்பேட்டையைச் சேர்ந்த ஆரிஃபா கூறுகையில், நண்பர்களுடன் சேர்ந்து சாப்பிடும் குழந்தைகள் அடம்பிடிப்பதே இல்லை என்கிறார். பிள்ளைங்களுக்கு வந்து சத்தாவும் இருக்குது, தினைக்கும் ஒரு உணவு சத்தான உணவு கொடுக்குறாங்க. வீட்டில் சாப்பிடாம இருக்கிறதுக்கு இங்கே வந்து பிள்ளைங்க சாப்பிட்றது எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, ரொம்ப இதுவாகவும் இருக்குது. இப்போதெல்லாம் பள்ளிக்கு குழந்தைகள் தாமதமாக வருவது முற்றிலும் குறைந்துள்ளதாக கூறுகிறார் மாநகிரி மாநகராட்சி பள்ளியின் தலைமை ஆசிரியரான தேன்மொழி. முந்தி வந்து முந்திருந்த இதில் வந்து நம்ம பிள்ளைகள் வந்து காலையில் வந்தோடனே ஆக்டிவிட்டி இதுகள்லாம் செய்யும்போது டல்லாக இருந்ததுங்க. காலையில் சாப்பிடாம நிறையா பிள்ளைங்க வருங்க, அதனால் டல்லாக இருந்ததுங்க. இப்போ வந்து காலையில் வந்தோடனே நாங்கள் மோட்டிவேஷனுக்காக ரைம்ஸு இதுகள்லாம் கொடுப்போம். அது ரைம்ஸில் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இல்லை ரவுண்டாக நிற்க வச்ச ஆக்டிவிட்டின்றது வந்து அதுக்கு ஓடுற மாதிரி இதெல்லாம் இருக்கும். அப்போ வந்து நிறையா பிள்ளைங்க சாப்பிடாமல் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு பிரிஸ்காவே விளையாடாதுங்க. ஏப்பா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அம்மா காலையில் சமைச்சு வச்சுட்டு போகல, நான் இன்றைக்கி சாப்பிடல மேடம் அப்படின்னுங்க. அப்போ நாங்களே என்ன பண்ணியிருக்கோம், நிறையா பிள்ளைகளுக்கு வந்து பிஸ்கட் இதெல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் சாப்பிடாமல் இருக்க பிள்ளைகளுக்கு சாப்பிட வச்சுருந்துருந்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து அதே ஆக்டிவிட்டியை நம்ம இப்போ கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக செய்துங்க. ரைம்ஸ் கொடுத்து ஒரு எண் விளையாட்டுக்கள் அந்த மாதிரிலாம் செய்யும்போது நல்லா ஆக்டிவாக அதுக வந்து ஓடி விளையாண்டு செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து காலையில் இப்போ எல்லா பிள்ளைகளுமே சாப்பிட்ருங்க. எந்த பிள்ளையுமே இப்போ காலையில் சாப்பிடாத பிள்ளைங்க யாருமே கிடையாது. அப்படியே இப்போ காலையில் கொஞ்சம் லேட்டாக ஒரு 8:45க்கு பிள்ளைங்க வந்தாலுமே 1-2 பிள்ளைங்க 8:45. இப்போ நம்மளுக்கு வந்து 8:30, 8:45 எங்கள் ஸ்கூலில் வந்து சாப்பாடு டைம் முடிஞ்சிடும். எல்லா பிள்ளைகளுமே ப்ரெசென்ட் ஆகிறனால சாப்பாடு முடிஞ்சிடும். அப்படியே 1-2 பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக 8:45 மேலே வந்தாலும் முதல்ல கேட்குறது சாப்பிட்டியாப்பா அப்படின்னு தான் நாங்கள் கேட்போம். அப்படி இல்லை அப்படின்னா உடனே நாங்கள் சாப்பாடு கொடுத்துருவோம். அப்படின்போது எந்த பிள்ளையுமே சாப்பிடாமல் இருக்காதுங்க. அப்படின்போது அந்த காலையில் விளையாடுற அந்த ஆக்டிவிட்டி மோட்டிவேஷன் கிளாஸில் வந்து எல்லா பிள்ளையுமே நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணுதுங்க. அது முதல்ல இருந்ததுக்கும் இப்போ நம்ம இந்த சாப்பாடு திட்டம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பிள்ளையுமே காலை உணர்த்துறதுக்கு அப்புறம் எல்லா பிள்ளையுமே நல்லா ஆக்டிவாக இருக்குது. அந்த ஆக்டிவ் வந்து நம்ம காலையில் இந்த சாப்பாடை கொடுத்ததுக்கப்புறம் மத்தியானம் வரைக்குமே அந்த ஸ்நாக்ஸுன்றதவே எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லா பிள்ளையுமே நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணுதுங்க. அதுதான் இப்போ நம்ம இந்த திட்டம் கொண்டு வந்ததில் ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு வந்து எந்த பிள்ளையுமே பசின்ற இதே இல்லாமல் எல்லா பிள்ளையுமே நல்ல பயிர் ஃபுல்லாக சாப்பிட்டு திருப்தியாக இருக்குதுங்க. மதுரையை பொறுத்தவரையிலும் பொதுவான உணவு கூடங்களில் தயாராகும் உணவு வகைகள் அங்கிருந்து மாநகராட்சிக்குட்பட்ட 26 பள்ளிகளுக்கு பிரித்து அனுப்பப்படுகின்றன. இதேபோன்று தமிழகம் முழுவதும் முழுக்க முழுக்க மாநில அரசின் நிதியிலிருந்து இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பள்ளிகளில் உணவு திட்டம் என்பது தமிழகத்திற்கு ஒன்றும் புதிதல்ல. 100 ஆண்டு பாரம்பரியம் இத்திட்டத்திற்கும் இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? 1921ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோது சென்னை மாநகராட்சியில் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. பின்னர் பிரிட்டிஷ் அரசு போதிய நிதி வழங்காததால் நிறுத்தப்பட்ட இத்திட்டத்தை 1955ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதும் அமல்படுத்தியதன் மூலம் உணவு திட்டத்தின் முன்னோடியாக இன்றும் அறியப்படுகிறார் காமராஜர். காமராஜருக்கு பின் வந்த முதலமைச்சர்கள் ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் பங்கிற்கு உணவு திட்டத்திற்கு சிறப்பு சேர்த்தனர். 1982ஆம் ஆண்டு மதிய உணவை சத்தான பொருட்கள் மூலம் சத்துணவாக்கினார் MG ராமச்சந்திரன். 1989ஆம் ஆண்டு முதன் முறையாக பள்ளிகளில் 15 நாட்களுக்கு ஒரு முறை முட்டை வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் கருணாநிதி. பின்னர் வாரத்தில் 3 நாட்கள் 5 நாட்கள் என முட்டைகளின் எண்ணிக்கை அதிகமானது. சத்துணவு திட்டத்தில் ஜெயலலிதாவும் சளைத்தவர் இல்லை என்பதை போல் மசாலா முட்டை, பயறு, பருப்பு என பல வகையான சத்துணவுப் பொருட்களை குழந்தைகளுக்கான உணவில் சேர்த்தார். இந்த உணவு திட்டங்கள் சமூகத்தில் நேரடியான விளைவை ஏற்படுத்தியுள்ளன. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையின் இலக்கான பள்ளி படிப்பை முடித்தோரின் எண்ணிக்கையை 10 ஆண்டுகளில் 50 விழுக்காடாக உயர்த்துவது என்ற இலக்கை ஏற்கனவே நிறைவு செய்துள்ளது தமிழ்நாடு. குழந்தைகளின் மரணத்திற்கு முக்கிய காரணம் புரத குறைபாடு என எச்சரிக்கிறது UNICEF அமைப்பு. இந்தியாவில் 33 லட்சம் குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடான சவலை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என கூறுகிறது மத்திய அரசின் புள்ளி விவரம். காலை உணவு திட்டம் ஊட்டச்சத்து குறைபாட்டை தவிர்த்து திறனுள்ள எதிர்காலத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றும் என்பது அரசின் எதிர்பார்ப்பாக உள்ளது.